சங்கர் இயக்கத்துல லைகா தயாரிப்புல கமல்ஹாசன், காஜல் அகர்வால், சித்தார்த் உள்ளிட்டோர் நடித்து வந்த படம் தான் இந்தியன் டூ. படப்பிடிப்பு துவங்கியதுல இருந்து ஏதாவது பிரச்சனையாகவே இருந்தது. இந்த நிலையில படப்பிடிப்பு தளத்துல கிரேன் விழுந்த விபத்துல 3 பேர் பலியாக இருக்காங்க, 10 பேர் காயமும் அடைஞ்சிருக்காங்க. இதனையடுத்து நிறுத்தி வைக்கப்பட்ட படப்பிடிப்பு இன்னுமே தொடங்கல. படப்பிடிப்பை மீண்டுமே தொடங்குறதுல சங்கர் மற்றும் லைகா இடையே பிரச்சனை ஏற்பட்டு நீதிமன்றம் வரை போயிருக்கு. அப்படியுமே தீர்வு ஏற்படல. இந்த நிலையில அடுத்த படத்தை இயக்க சங்கர் கிளம்பிட்டாரு. கமலும் விக்ரம் படத்துல நடிக்க தொடங்கிட்டாரு. இதனால இந்தியன் டூ படம் கைவிடப்பட்டது என்ற பேச்சுதான் கிளம்பி இருந்தது. இந்த சூழ்நிலையில கமல்ஹாசன் பேட்டி ஒன்றுல சொல்லியிருக்கிறது ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் டூ படம் 60% காட்சிகள் படமாக்கப்பட்டு இந்தியன் டூ பிரச்சனைகள் விரைவிலேயே தீர்க்கப்படும். விக்ரம் பட வேலை முடிந்த பிறகு இந்தியன் டூ படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கப்படும் என கமல் வந்து நல்ல வார்த்தையை சொல்லியிருக்காரு.